கோவிட் வைரஸ் தொற்றை முறியடிக்க உலக நாடுகள் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் திட்டத்திற்கு சார்க் நாடுகளின் தலைவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இந்த தொற்றுக்கு எதிராக ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வதற்கு தங்களின் முழுமையான ஆதரவை நல்குவதாகவும் அவர்கள் உறுதியளித்துள்ளனர் கோவிட் வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்க கூட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென்று பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி அழைப்பு விடுத்திருந்தார் உலகளாவிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ள கோவிட் வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த கூட்டு முயற்சியுடன் கூடிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் சார்க் நாடுகளை வலியுறுத்தியிருந்தார் பிரதமரின் இந்த அழைப்பை வரவேற்றுள்ள சார்க் நாடுகளின் தலைவர்கள் கோவிட் வைரசை தடுப்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஆலோசிக்க தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளனர் பிரதமர் லோட்டே டெசரிங் பிரதமரின் இந்த செயல்பாடு தலைமை பண்பு கோவிட் தொற்றை முறியடிக்க உதவும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று குறிப்பிட்டார் தருணத்தில் சார்க் நாடுகள் ஒன்று செயலாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் சிறிய அளவிலான பொருளாதாரத்தை கொண்டுள்ள நாடுகள் இந்த குழலால் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்று குறிப்பிட்ட அவர் அனைத்து சார்க் நாடுகளும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டியது அவசியம் என்றார் பிரதமர் மோடியுடன் காணொலி காட்சி மூலம் பேச தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே கோவிட் தொற்று தொடர்பான ஆலோசனையில் பங்கேற்க தயார் என குறிப்பிட்டுள்ளார் இந்த கொடிய நோயை முறியடிக்க சிறப்பான செயல்பாடுகளை மேற்கொள்ளவும் அதுகுறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும் இலங்கை அரசு தயாராக உள்ளது என்று கூறியுள்ளார் இந்த சூழலில் அனைத்து நாடுகளும் தங்கள் குடிமக்களை பாதுகாக்க ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று சார்க் நாடுகளின் தலைவர்களை அவர் கேட்டுக் கொண்டார் நேபாள பிரதமர் சர்மா ஒலி பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை வரவேற்றுள்ளார் கொரோனா வைரஸ் தொற்றை முறியடிக்க சார்க் நாடுகளின் தலைவர்கள் வலுவான திட்டத்தை வகுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளாா் இதேபோல் மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் முகமது சோலியும் பிரதமர் நரேந்திர மோடியின் முன்முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் இதனை முறியடிக்க சார்க் நாடுகளின் ஒருமித்த செயல்பாடு தேவை என்றும் அதற்கு மாலத்தீவு உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக நேற்று கோவிட் வைரஸ் பாதிப்பை எதிர்கொள்வது குறித்து பிரதமர் நரேந்திர மோடியும் இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சனும் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார்கள் உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கோவிட் வைரஸ் பாதிப்பை எதிர்கொள்வது குறித்து அவர்கள் முக்கியமாக விவாதித்தனா்